வெல்கம் டு காக்கா பிரியாணி. நம்ம சிக்கா சூர்யா லவ் பிரேக்கப் ஸ்டோரிங்க, அதாவது சிக்கா சூர்யா இருந்து வழங்கும் மூணு படத்தோட பார்ட் ஒன் எபிசோடு ரிவ்யூக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ராமுக்கு நம்ம ஜானும் இல்லை லவ்னா லவ், அப்படி ஒரு லவ்ங்க சும்மா பஞ்சவரண கேள்வியை குண்டுகள் வச்சுட்டு எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிட்டு வராருங்க. ஆனால் இருந்தாலும் பஞ்சவரண கேள்வியான நம்ம ஜானுக்கு கூட சரிங்க ராமு மேலே லவ் தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னமோ ஒரு குண்டுக்குள்ளே அடப்பட்டு இருக்கிற கிளி மாதிரியே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா மதத்துலேயும் கடவுள் இருக்கிற மாதிரி தாங்க, காதலுக்கும் ஒரு கடவுள் இருக்காருங்க. அந்த கடவுளோட பேர் கியூபிட் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ அது பார்க்கறதுக்கு நிறைய பதில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தை மாதிரி இருக்கும், குழந்தைக்கு பின்னாடி ரக்கம் ஒழிச்சிருக்கும். ஸோ எனி டைம் ஆட்டின் விட்ட அம்பை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா காதலோட கடவுள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே காதலை பிரிக்கிறது யாருன்னா இந்த கியூபிட் அப்படிங்கிற கடவுள் உருவத்தில் இருக்கிற ஒரு அரக்கங்க. அவனோட பேரே சரிங்க பயங்கரமான பேர் தான் கியூபிட், சரிங்களா, காதல் அரக்கன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது காதலை பிரிக்குது யாருன்னா இந்த கியூபிட் அப்படிங்கிற ஒரு காதல் அரக்கன் தாங்க. ஸோ நம்ம ஜானுக்கு நம்ம ராம் கொடுக்குற லவ் டார்ச்சர் அளவுக்கு அதிகமாக அவங்க ஃபீல் பண்ணுறதுனால, அதாவது அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஜானு ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த லைவ் வீடியோவில் முன்னாள் கணவன் பாலவிநாயகம் கொடுத்த சாரியை காட்டிக்கிட்டு உட்கார்றாங்க ஆசையா. ஸோ அந்த லைவில் நம்ம ராமு ஜானுக்கிட்ட காதல் மலையை பொழிய பொழியங்க என்னான்னு தெரியல. அந்த கூமையீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானு மேலே ஒரு அம்பு ஒன்று விட்டுறாருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானு பழைய நினைவுக்கு போயிடுறாங்க, வார்த்தையை விட்டுறாங்க. இந்த சாரி 12 வருஷத்துக்கு முன்னாடி என் பாலவினாக்கை எடுத்து கொடுத்துட்டு சொல்லிட்டு போட்டு உடைக்கும் போதுங்க கமெண்ட் செக்ஷன் எல்லாரும் சூப்பராக இருக்குது, பாலவினா வாங்கி கொடுத்த சாரி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம ராமு காண்டாகிறாரு. உடனே ராம் சொல்கிறாரு, ஏண்டி என் மானத்தை வாங்குறது இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஜானுவை சரிங்க சாரியை கழட்டு போட்டு நைட்டு இருந்து உட்காடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நடுவில் ஒரு பெரிய சண்டையே நடக்குதுங்க. நீ என்ன இருந்தாலும் பாலவிநாயகத்தோட பொண்டாட்டி தான் நீ கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே சொல்கிறாப்புல நம்ம ராமு, நீ கூட சுமியோட பூசணம் தாண்டி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ இப்படி தாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் காதல் அறுக்கணுங்கிற அந்த கியூப் போட்டு மாறுமாரி அம்பு விட்டு ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிறாரு. இந்த மாதிரி லைவில் அவமானப்பட்ட நம்ம ராமு உடனடியாக அந்த வீட்டு விட்டு விளையாடுறாருங்க. வெளியேறிய மணால் கால அவங்க அம்மா வீட்டில் ஒரு வீடியோ ஒன்று போடுறாருங்க. அந்த வீடியோவில் நம்ம ஜானு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாருங்க. அவள் நடவடிக்கை சரி கிடையாது, அவள் ஃபோனை செக் பண்ணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வீடியோ போடுறாரு. ஸோ ராமு இந்த மாதிரி பேசுனதை பார்த்தோன்னே நம்ம ஜானு மிகவும் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி ராம் பேச பேச அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பின்னால் காதல் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஸோ தன்னுடைய 14 வருஷம் வாழ்க்கை, அதாவது பாலவினாயகம் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்லி குமுறி குமுறி அழுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ராமு கூட மொத பண்ணாடி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் என்னையே வந்து உசார் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்றாங்கங்க. ஸோ இதனால் பார்த்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ராமு கொண்டாடிச்சு போய் இன்னொரு வீடியோ ஒன்று போகிறேன். வீடியோவில் நம்ம ராமு என்ன சொல்கிறாருனா, நீயாவது 14 வருஷம் வரைக்கும் உன் புருஷன் கூட வாழ்ந்த, அவனை பிரிஞ்சு என் கூட வாழ்கிற, ஆனால் நான் 20 வருஷம் என் பொண்டாட்டி என் பசங்களை விட்டுட்டு உன் கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடிச்சு போய் நம்ம ராமு பேசுகிறாரு பாருங்கள். அந்த வீடியோலாம் சும்மா ஃபயராகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ராமு கண்கலங்கி வீடியோ போட்ட உடனே சரிங்க நம்ம ஜானுக்கும் லவ் லைட்டாக முளைக்க ஆரம்பிக்குதுங்க. உடனடியாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு தடுறாங்க, சும்மா லவ் ஸ்டேட்டஸாக போட்டு தடுறாங்க. அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ராமு யோசிக்கிறாரு, என்னடா இவன் என்னை இந்த மாதிரி திட்டி போட்டா, இல்லாத குற்றச்சாட்டுகளை வச்சு போட்டா, இப்போ லவ் ஸ்டேட்டஸாக போடுறாள், ஏதாவது நம்ம ஸ்டேட்டாக போய் பைசல் பண்ணலாம் சொல்லிட்டு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டோ இல்லை மறுநாள் காலையிலையோ நம்ம ராமு ஜானு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ போன இடத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்குதுங்க. அதாவது நம்ம ராமு ஜானுவை பெல்ட்டால் தாக்கியிருக்கலாம், அதே மாதிரி நம்ம ஜானு நம்ம ராமுவோட நல்லியலம்பை உடச்சிருக்கலாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த காதலாருகன் கியூபிட்டு தான். ரணகலமான சம்பவங்கள் நடக்கும் போது தாங்க நம்ம ஜானு லவ் வீடியோ போடும்போது பின்னாடி இருந்து அண்டா குண்டா உருட்டுற சண்டை கேட்குதுங்க. அந்த அண்டா குண்டாவை உருட்டுறது யாரு, அதுதான் நம்ம பார்ட் டூவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பாட்டுவை பார்த்துருங்க, செம்மையாக இருக்க போகுது.